ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான குழந்தைகள் முதல் பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உள்ளே நல்ல மிருதுவாகவும் வெளியில் ஓரங்களில் கொஞ்சம் மொறுமொறுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம்தான் இது. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ரவை 1 கப், மைதா 3/4 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, தண்ணி தேவைக்கேற்ப எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற ரவை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கிற ரவை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி வராமல் கலந்துக்கலாம். இதை நான் 1 அரை மணி நேரம் ஊற வச்சு பண்ண போகிறேங்க. ஊற வைக்காமல் உடனடியாக பண்ணணுன்னா சோடா உப்பு சேர்க்கணும். அதை நான் சேர்க்க வேண்டான்னு இதை ஊற வச்சு நான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். இப்படி 1/2 மணி நேரம் ஊற வச்சா தான் பணியாரம் நல்ல பஞ்சு மாதிரி நல்ல மிருதுவாக எழும்பி வரும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு தடவை நல்லா கலந்து விடுறேன். இப்போ இதுக்கு 3/4 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். ஏன்னா மறுபடியும் நம்ம சர்க்கரை சேர்ப்போம். சேர்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து மிருதுவாக சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இது இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு. இப்போது இந்த பதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த இடத்துலையும் கட்டி வராமல் பார்த்து கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். 1 சிட்டிகை உப்பு. உப்பு சேர்க்கும்போது தான் இனிப்பு பலகாரம் இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் அந்த இனிப்பு தூக்கி கொடுக்குங்க. இது 1 அரை மணி நேரம் மறுபடியும் ஊற வைப்போம். இது 1 அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் மிதமான தீயில் ஒவ்வொரு கரண்டியாக ஒரே அளவாக ஊற்றணும். மேலே மேலே ஊற்றக்கூடாது. ஒரே அளவாக ஒரே இதாக எடுத்து ஓரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா செவக்க வரவும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். மேலே மேலே மட்டும் ஊற்றக்கூடாது. நல்ல ஓரங்கள் செவக்க பார்த்து எடுக்கணும். அதிகமான தீவில் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் வெளியில் செவந்துடும். பொறுமையாக மெதுவாக செஞ்சு எடுக்கிற பலகாரம் இது. இது 4 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஆனால் 4 நாள் வரைக்கும் வீட்டில் யாரும் வைக்க மாட்டாங்க. ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பலகாரம் இது. இது ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபீஸை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.